விவேக்ஸ் வழங்கும் 100 days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தமிழக அரசால் அனுப்பப்படுகிறது. அதில் ஆன்லைன் ரம்மி, அதாவது இணையவழி சூதாட்டத்தை தடை செய்வதற்கான ஒரு அவசர சட்டம் அனுப்பப்படுகிறது. அதற்கு ஒப்புதல் அளித்து அனுப்புகின்றார்கள். அதே ஆண்டு அதே மாதம் 19ஆம் தேதி சட்டமன்றத்திலே சட்ட முன்வடிவு கொண்டுவரப்படுகிறது. அந்த சட்ட முன்வடிவு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. அதுதான் அக்டோபர் மாதம் 2022 கடந்த 8ஆம் தேதி வரைக்கும் அவர்கள் அதிலே ஆய்வு செய்தார்கள். என்ன செய்தார்கள்னு தெரியவில்லை. எந்த மாற்றமும் இல்லை. அவசர சட்டத்துக்கும் சட்ட முன்வடிவு கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட சட்டத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதற்கு காலம் தாழ்த்தியது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை. காலம் தாழ்த்தப்பட்டு கடைசியாக நேற்று முன்தினம் அது திருப்பி அனுப்பப்பட்டது. உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆளுநருடைய உரிமைகள் என்பதை உச்சநீதிமன்றம் வரை தற்போது என்னென்ன உரிமைகள் இருக்கின்றது, எந்தெந்த மாநில அரசுகள் இருக்கின்றதோ, அமைச்சர்கள் இருக்கின்றார்களோ, அமைச்சரவை இருக்கின்றதோ, அவர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், அவர்களுடைய வரம்புக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை உச்சநீதிமன்றமும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200 மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநர் அவர்கள் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானமாவது ஒப்புதலுக்கு சென்றால் ஒப்புதல் அளிக்கலாம், அல்லது எதுவும் கிளாரிபிகேஷன் இருந்தால் அந்த கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாம், அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டியது இருக்குமானால் ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், அல்லது வித்துகோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர இந்த சட்டம் சட்டமன்றத்திற்கு நம்முடைய இணையவழி சூதாட்டத்தை ரத்து செய்வதற்கு புதிதாக சட்டம் கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்பதை அவர் எந்த சட்டத்தின் மூலம் சொன்னார்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் அவங்களுக்குள்ள அதிகாரம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200 இருக்கு. அதை தயவு செய்து மாண்புமிகு நம்முடைய ஆளுநர் அவர்கள், ஆகவே சட்டமன்றம் ஒரு புனிதமானது, மாண்புடையது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, அதற்கு களங்கம் ஏற்படுகின்ற வகையில் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்திருக்கலாம். இதுதான் சட்டமன்றத்தில் எங்களுடைய எல்லோருடைய விருப்பமும் கூட. ஆகவே அந்த அளவிற்கு அவர்கள் 200 அந்த நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் 200 திரும்பவும் படித்து பார்த்து சரியான வார்த்தைகளை போட்டிருந்தால் சரியாக இருந்திருக்குமோ என்று எண்ணுகின்றேன். இந்த ஆன்லைன் ரம்மியை பற்றி பலவிதமான கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு நியதி இருக்குது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசுறாங்கிறதெல்லாம் பெரிய வரலாறு. நம்ம அதுக்குள்ள சட்ட நுணுக்கத்துக்குள்ள போடல. நேற்று கூட மாண்புமிகு தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாட்டி சொல்லியிருக்காங்க. அவங்க அதாவது ஸ்கில் கேம் அப்படிங்கறது வந்து ஒன்றிய பட்டியலில் என்ட்ரி 31 திறமை ஸ்கில்டு கேம், திறமையான விளையாட்டு என்று இருக்கின்றது. ஆகவே அதை வந்து அந்த திறமையான விளையாட்டுகளை வந்து ஒன்றிய பட்டியலில் தான் இருக்கு. அந்த ஒன்றிய பட்டியலுக்கும் 2018 ஜூலை இந்திய சட்ட ஆணையம் 276 ஒரு அறிவிப்பின்படி அந்த இதை கொடுத்திருக்காங்க. அது மாநில பட்டியலில் உள்ள என்ட்ரி 34 அந்த கேமை பற்றி சொல்லும்போது கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்ட்டு தான், ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு இருக்கு. அங்க வந்து கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்ட்டு இருக்கு. அப்படி அதனால இந்த வாய்ப்பு சட்டமன்றத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் முந்தைய அரசு கொண்டு வந்த ஒரு ஆண்டரமிரவி தடை சட்டத்துக்கு சேலஞ்ச் பண்ணி ஒரு ஜங்லி கேம் இந்தியன் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு நிறுவனம் அந்த சட்டத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கும் போது இந்த ஒன்றிய அரசு பட்டியலில் உள்ள 31 மாநில பட்டியலில் உள்ள 34 ரெஃபர் பண்ணி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டம் ஏற்றதுக்கு உங்களுக்கு ரைட் இல்லைன்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால்
அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு எப்போ வந்து அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க, அதாவது 2021 ஆகஸ்ட் மாதம் 3rd அந்த அந்த தீர்ப்பு வந்திருக்கு. 2021 ஆகஸ்ட் மாதம் 3rd வந்திருக்கு அந்த தீர்ப்பு. ஆனால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் 2022 அக்டோபர் மாதம் 1rd அவசர சட்டத்துக்கு அனுமதி வந்திருக்காங்க. அப்ப அதுக்கு முன்னால் அதை பார்த்தாங்களா பார்க்கலையா? அந்த 2021 பிறகு அதே ஆண்டிலே 2021 டிசம்பர் மாதம் 3rd மாநிலங்களவையில் நம்முடைய துணை ஜனாதிபதி மாண்புமிகு வெங்கையா நாயுடு அவர்கள் சேர்ல இருக்காங்க. அந்த மாநிலங்களவையில் இருக்கும்போது சுசில் மோடி நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தலைமையில் நம்முடைய ஐயா வைகோ, கனிமொழி சோமு போன்ற 21 பேர்கள் நம்முடைய இணையவழி ரம்மியை தடை செய்யணும்னு சொல்லி பேசுறாங்க. மக்களவையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்றாங்க, இது மிக முக்கியமான விஷயம். ஆகவே நம்முடைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி விஸ்வநாத் அவர்கள் உடனடியாக சட்டத்துறையோடு கலந்து பேசி சரியான முடிவு எடுக்கணும். இது ஸ்கில் கேம் அல்ல, இது கில் கேம், கொலை செய்கிற கேம் அப்படின்னு சொல்லி 2021 டிசம்பர் மாதம் 3rd அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2023 ஜனவரியில் அவங்க ஒரு பப்ளிக் ஹியரிங், மத்திய ஒன்றிய அரசின் மூலம் ஒரு பப்ளிக் ஹியரிங் நடத்திருக்காங்க. 3 முதல் 23 வரை நடத்திருக்காங்க. இதுக்கு இடையில 2023 பிப்ரவரி மாதம் 8rd நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நம்முடைய மாண்புமிகு தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், கேரள சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முரளிதரன் போன்றோர்கள் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த 40 பேருக்கு மேல இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அதனால இந்த ஆன்லைன் ரம்மியை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்க ஒரு பாலிசியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை ஒன்றிய அமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாநில பட்டியலில் இருக்கின்றது, இந்த சட்டம் மத்திய ஒன்றிய அரசுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல, மாநில பட்டியலில் இருக்கின்றது, இது ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. இது அதோடு இந்த ஸ்டேட் லிஸ்ட்ல நம்ம ஒன்றிய பட்டியலில் இருப்பதோடு இந்தியாவில் உள்ள 17 மாநிலங்கள் புதிதாக இதற்கு ஆன்லைன் ரம்மிக்கு எதிராட்டு சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ரெண்டு விஷயத்தை நீங்க பாருங்க, ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி 2021 சொன்னா, அதுக்கப்புறம் மக்களவையில் இதுக்கு எதிராக அமைச்சர் சொல்றாங்க, மாநிலங்கள் அவையில் நம்முடைய துணை ஜனாதிபதி சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் படித்திருந்தால் அல்லது அதை அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்குமானால் அதை பார்த்திருந்தாக்கி இந்த சட்டத்துக்கு அவங்க முழுமையாட்ட என்ன செய்திருக்கலாம், ஒப்புதல் தந்திருக்கலாம். அது ஏனோ அவருடைய கவனத்திற்கு போனாங்களோ போகலன்னு தெரியல. இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்த சட்ட முன்வடிவை 19 அதாவது 2022 அக்டோபர் 19 இதை சட்டமன்றத்தில் கொண்டு வரும்போது ஏதோ எடுத்தோ கவிழ்த்து கொண்டு வரல. எல்லோராலும் போற்றப்படுத்த மிகச்சிறந்த நீதியரசர் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு ஐயா சந்திரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து இந்த ஆன்லைன் ரம் தேவையா தேவையில்லையான்னு 10,735 பேரிடம் கருத்து கேட்டு 10,708 பேர் முழுமையாக ரத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் அவருடைய மாண்புமிகு நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்திரு அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையிலையும் சட்டங்களில் என்னென்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்துதான் இந்த சட்டமன்றத்தில் அவங்க அந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார்கள். அதுல எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு என்ன செய்யல தெரியல. எந்த அடிப்படையில்
இதெல்லாம் பரிசீலனை அவங்க ஆய்வு செய்து பார்த்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் இல்லாம நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் 2022 செப்டம்பர் 1 அக்டோபர் மாதம் 1 தேதி ஒரு நிலைப்பாடும், 2023 மார்ச் மாதம் 8 தேதி எங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற தபாலில் ஒரு நிலைப்பாடும் எடுத்திருப்பது எனக்கு தெரிஞ்ச அளவில் அப்ப கவர்னர் இந்த சட்டத்துக்கு எதிராக தான் இருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அழுத்தம் வந்தோ தெரியல, எங்கிருந்து என்ன அழுத்தம் வந்தோ தெரியல. அந்த ஆன்லைன் ரம்மி நடத்தக்கூடியவங்க எல்லாரும் வந்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களை சந்திச்சாட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் நீங்க தான் சொன்னீங்க, நாங்களும் அதை பார்த்தோம், என்ன பேசினாங்கிறது தெரியாது. அதுக்கு முன்னாலே நம்ம சட்டத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு ரகுபதி அவர்கள் விளக்கம் கேட்டதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு டைம் கேட்டாங்க. நீண்ட நாள் கழிச்சு தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. எல்லா விளக்கங்களையும் சொன்னதுக்கு அப்புறம் மாண்புமிகு ஆளுநர் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதேமா இது சட்டத்துக்கு ஒப்புதல் தருவாங்கன்ட்டு தான் நம்முடைய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் வந்தார்கள். எனக்கு தெரிஞ்ச அளவில் அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்து சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் இருந்த ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதற்கு அவருக்கு ஏதோ அழுத்தம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. அந்த அழுத்தத்தில் தான் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேனே தவிர மற்றபடி அவருடைய மனதில் இந்த சட்டத்துக்கு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு தான் இருந்திருக்கு அப்படி நான் நினைக்கிறேன். இப்ப அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு பண்ணிருக்காங்க மீண்டும் சட்டப்பேரவையில் இந்த சட்டத்தை கொண்டு வரும் சொல்லி அமைச்சர் ரகுபதி தெரிவிச்சிருக்காரு. அப்ப மறுபடியும் இதே தான் கொண்டு வரும்போது ஆளுநர் வந்து திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல ஒப்புதல் கொடுத்து ஆகணும்? அது சட்டமன்றத்தில் பார்த்துக்கோம். ஒவ்வொரு முறையுமே இப்போ ஆளுநர் வந்து இந்த மாதிரி சட்டமன்ற கொடுத்து நீங்க பண்றது எல்லாமே திருப்பி வரும்போது இப்ப அவரு இந்த தவற சுட்டி காட்டுறது யாரு? இப்போ நீங்க வந்து நீங்கதான் நீங்க இந்த நாட்டினுடைய நான்காவது ஜனநாயக தூணு நீங்க தான். இல்ல எங்களை செய்தியாளர் சந்திக்க மாட்டேன்றாரு, சந்திச்சா கேட்கலாம். நாங்க சந்திக்க ஆள்கிட்ட நீங்க வந்தா போதும். ஆமா, அதனால நீங்க வந்து சபாநாயகரா வந்து நீங்க அவங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கே தவிர நான் வெளியே போய் யார்கிட்டயும் போய் நான் கேட்க இல்ல. நானே சொல்றேன், 2022 அக்டோபர் 1 தேதி திறந்த மனதோடு இது மக்களை பாதிக்கிற சட்டம்னு சொல்லி எதிர்த்து என்ன செய்யிருக்காங்க, ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அந்த ஆர்டினன்ஸுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு சட்ட முன்வடிவுக்கு இவ்வளவு காலதாமதமும் தேவையில்லை இப்படியும் சொல்லல. இன்னொன்னு, அத நான் சட்டமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்றது அது அது வந்து அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும். அவங்க மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அது யார் சொல்லி அந்த வார்த்தையை போட்டாங்க இல்ல அவங்களுக்கு அந்த இது தெரிஞ்சான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொன்னா சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கா இல்லையான்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 200 படிச்சுக்கணும். ஆன்லைன் ரம்மி தடை சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது குறித்து சபாநாயகர் அப்பாவு பேசியிருக்கிறார். சட்டத்தை கொண்டுவர பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் எப்படி கூறுகிறார் என தெரியவில்லை என்றும், அவசர சட்டத்துக்கு அனுமதி அளித்த ஆளுநர் மசோதாவை திருப்பி அனுப்பியிருப்பது புரியவில்லை, இது முறையல்ல என்றும் அவர் பேசியிருக்கிறார். விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிப்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.